வணக்கம் வீர வணக்கம். எஸ் சார் தமிழனுக்கு வீர வணக்கம். எஸ் சார் தமிழனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர தமிழனுக்கு வீர வணக்கம். வீர தமிழனுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். பாதிக்கிட்டே இருக்கார். 1:15 அவர் இறந்திருக்கார். இறக்கின்ற தருவாயிலே அவருடன் யாருமே இல்லை. அவர் ஏதோ இந்த காலத்தில் இந்த தேசத்திற்காக அதிகமாக இறைவனால் நேசிக்கக்கூடியவர் அனைவருமே குறிய வயதிலே போய்விடுதார். சுவாமி விவேகானந்தராக இருக்கட்டும், பசுமன் முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், அதுபோல புரட்சியாளர் எஸ் ஆர் தமிழராக இருக்கட்டும், இந்த தேசத்தை யாரெல்லாம் இந்த சமூகத்தை நேசிக்கிறார்களோ இறைவன் ஈஸியாக அவர்களை எடுத்துக் கொள்கின்றார். அப்படி எடுத்துக்கொண்டவர் தான் மறைந்த என்று கூட சொல்லக்கூடாது. அமரர் அமரர் என்பவர்களுக்கு மரணம் கிடையாது. அவர் இறந்து ஒரு வார காலத்திலே சங்கிலி அவரது என்னிடத்திலே தொலைபேசியிலே அழைத்து சொன்னார், அண்ணே சங்கிலி தமிழ கனவுல வந்தார்னே அப்படின்னு சொன்னார். அப்ப சில விஷயங்களையும் சொன்னார், அது புது இடங்களில் பேச முடியாது. அப்படி சாமி மாதிரி தனக்கு நிகழ்ந்ததெல்லாம் சொன்ன ஒரு சாமி எஸ் ஆர் தமிழர். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு கூட்டம் வருதுன்னா முத்துராமலிங்க தேவருக்கு அப்புறம் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக வங்கத்தி சிங்கம் நேதாஜிக்கு அப்புறம் கல்வித்தந்தை மூக்கையா தேவருக்கு அப்புறம் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறது எஸ் ஆர் தமிழர். இதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ரொம்ப இளைஞர்களுக்கு எதுவும் தெரியாது, ஏதோ ஃபேஷனுக்காண்டி வண்டியில ஓட்டிக்கிறீங்க. தமிழன் முழுக்க முழுக்க அப்பழுக்கற்ற சமூகத்தின் சீர்திருத்தவாதி. ஒரு சமூகம் மட்டும் கிடையாது, அவர் இறுதி சடங்கின் போது 2020 இறுதி சடங்கின் போது பல்லர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், பறையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அனைத்து சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்தார்கள். வழிநடுக்க மக்கள் அவர்களுக்கு பூத்தூவி வரவேற்றார்கள் என்று சொன்னால் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குரிய தலைவராக இல்லை, அனைத்து சமூகத்திற்கும் தலைவராக, அனைத்து சமூகத்தினுடைய அடிப்படை வசதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராகத்தான் வாழ்நாள் முழுதும் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் தமிழர். எங்களோடு எங்கள் இடத்துல அவர் இந்த இடத்துல பெரிய இங்க வருது சொல்லுவார்கள். நான் சங்கில இடத்துல அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னது உண்டு. தமிழன் பெரிய புலி இதெல்லாம் சொல்றாங்களே செங்கிலே, நம்ம முன்னால ஏன் இவ்வளவு அடக்க உடக்கமா இருக்காரு? அதுதான் அவர்களுக்கு இருக்க நட்பண்பு. எங்களிடத்தில் அமர்கின்ற போது ஒழுக்கமாக அமர்வார், பேசுகின்ற வார்த்தை மிக கவனமாக பேசுவார். அப்படிப்பட்டவர் எங்களை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கில் இணைக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் கடுமையாக உழைத்தார். அதில் ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகள், அதையெல்லாம் தகர்த்து எரிந்து மதுரையிலே ஒரு பிரெண்ட்ஸ் ஹோட்டல் என்று நினைக்கிறேன், அந்த ஹோட்டலிலே திம்மக்கல் பகுதியிலே அந்த ஹோட்டலிலே அமர்ந்து கொண்டு தேவராஜ் அவர்கள் வந்துவிட்டார்கள், கதிரவன் அவர்கள் வந்துவிட்டார்கள், நீங்க வர வேண்டும் அப்படி என்று அழைத்த போது பல்வேறு இடைகளுக்கு இடையிலும் நானும் சங்கிலி அவர்களும் போராடி அங்கே சென்றோம். அதில் ஏற்பட்ட தடைகள்லாம் ஏற்பட்டுச்சு. எங்களை உள்ளே பார்த்ததுக்கு அப்புறம் அவர் தாமரை பூ மோன்று அவருடைய முகம் மலர்ந்திருந்தது. எங்க நம்ம பங்காளி வந்துட்டாரு, இனிமேல் இந்த கட்சியை காப்பாத்திரலாம் என்ற ஒரு சந்தோஷம் அவருடைய மனதில் இருந்தது. நாங்கள் கடிதத்தை கொண்டு போய் கொடுத்தோம், இணைப்பு விழாக்கு தேதி குறிக்கப்பட்டது, ஆனால் அதையெல்லாம் தகுடுபடியாக உடைக்கப்பட்டது. இதனால்தான் எங்களை இணைக்க முடியாத ஒரே காரணத்துக்காகத்தான் தமிழன் மாவீரன் உயிரை நீத்தான் என்பதுதான் உண்மை. எங்களை ஏற்கவில்லை, எங்களுக்காக அவர் சிபாரிசு செய்தார், அதற்கு கட்சியிலிருந்து புறந்தள்ளப்பட்டார், அவரை கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டார்கள். இருந்தாலும் தமிழன் எங்களுக்காண்டி கடைசி வரைக்கும் போராடினார். இறுதி கல்கத்தாக்கு போயிட்டு வரவும் வழக்கறிஞருக்காக பரிசு எழுத சென்றவர் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்புக்கு இலக்கணம் எங்களை இந்த கட்சியில இணைக்க வேண்டும் என்பதற்காக இங்க இருக்கக்கூடிய ஐநார் கோயிலை கூட்டு எங்களுக்கு விருந்து வைத்து எங்களிடத்திலே மணிக்கணக்கிலே பேசினார். எங்களை விட அதிகமாக இருந்தவர் MPS முருகன், ராஜேஷ் போன்றவர்கள் எல்லாம் அவர் உடனே இருந்தவர்கள், அன்றைக்கு அவரோடு இருந்து பணியாற்றியவர்கள். நாகராஜாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய எல்லோ பேருமே அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போகக்கூடாது. சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும், பிற சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் உடனே எந்த நேரம் ஒன்றும் கிடையாது. அவரோட போன் அமர்ந்து யாரும் பார்த்ததில்லை. தமிழனுடைய போன் அமர்ந்ததே கிடையாது. 2 மணிக்கு போன் போட்டாலும் எடுப்பாரு, 3 மணிக்கு போன் போட்டாலும் எடுப்பாரு. அவர் மாதிரிலாம் யாரும் வாழ முடியாது. எத்தனை மணிக்கு போன் போட்டாலும் எடுத்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த இடத்திற்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு மாமர் மனிதனுடைய இந்த நினைவினாலே நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம்.
நாங்கள் அரசியல் செய்வதற்கு இங்கு நாம் ஒருபோலும் வரமாட்டோம். ஏனென்று சொன்னால், எப்படி பசுமண் ஒரு புண்ணிய பூமியோ அதுபோல தமிழன் விதைக்கப்பட்ட இடம் ஒரு புண்ணிய பூமி. இதுல யாரும் அரசியல் செய்யக்கூடாது என்பதை எங்களுடைய விருப்பம். நாங்கள் ஒருபோதும் தமிழருக்கு அரசியல் செய்ய உள்ளவில்லை. நட்பின் இணக்கமாக, நட்புக்கு உதாரணமாக எங்களோடு வாழ்ந்து மறைந்த இறைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழருடைய நினைவு நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைந்து, நீங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நினைவிடத்திலே நீங்கள் எப்படி கோயிலுக்கு செல்கிறீர்களோ அதுபோல வந்து கும்பிட்டு போங்க, உங்க பிரச்சனை எல்லாமே போகும். ஏன் என்று சொன்னால், இந்த ஊரை காத்த கருப்பு சாமியாக வாழ்ந்தவர் தமிழன். உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி, மனக்குழப்பம்னாலும் சரி, நீங்க வந்து இந்த சமாதியில நின்றுட்டு போங்க. சமாதி என்று சொல்வதை விட இந்த ஆலயத்தில் நின்றுட்டு போங்க, நீங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் சொல்லி இந்த விழாவில் கலந்துகிட்ட எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பல்வேறு தடைகளை தாண்டி இந்த நிகழ்ச்சி நடந்தது. நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கிலி அவர்கள் வழக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட 5000 போலீசுகளை நிப்பாட்டி நாங்கள் வழிபடக்கூடாது என்று சொன்னது போல நீதிமன்றத்திற்காக சென்று அந்த வழக்கை உடைத்து இங்கே பாவரும் விழாவை நடத்தியது தென்னிந்திய பார்வை பிளாக் கட்சி. ஆனால் அதை தொடர்ந்து நாங்கள் தமிழனுக்கும் தமிழன் பெயருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு காலத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், விலகி நின்று வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று சொல்லி இங்கு இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.